வணக்கம் நண்பர்களே, நம்மோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மோட சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரியமான விளையாட்டுகளால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த பாரம்பரியமான விளையாட்டுகள்லாம் குழந்தைங்க விளையாடுறதே இல்லை. அதிகமாக வந்து குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆளுக்கு ஒரு செல்போனை வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேம் விளையாடுறதுனால நன்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளால் கிடைத்த நன்மைகளை விட இப்போ கிடைக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மைனஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஒளிக்கதிர்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி விளையாடுறதுனால ஒளிக்கதிர்கள் வந்து மூளை பாதிப்பை ஏற்படுத்தி அவங்கள வந்து மந்தமான ஒரு செய்கையை செய்ய வைக்க இது உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மந்தமான சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும், அவங்களோட மூளையோட செயல்பாடுகள் வந்து குறைந்துடும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன பாரம்பரிய விளையாட்டுகள் இருந்தது, அந்த பாரம்பரிய விளையாட்டுகள்னால நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் என்னென்ன உபயோகமரமாக இருந்தது, என்னென்ன மூளைகளுக்கு வேலை கொடுக்கப்பட்ட விளையாட்டுகள் வந்து நம்ம தமிழகத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விளையாட்டுகள்லாம் வந்து இருந்தது. உடலை காக்கும் விளையாட்டுகள் நம் பாரம்பரிய விளையாட்டுகள் என பெருமையாக சொல்லலாம். ஒவ்வொரு விளையாட்டிலும் பல நன்மைகள் இருந்து வந்திருக்கிறது. பாரம்பரிய விளையாட்டுகளால் குழந்தைகளுக்கு பார்வை திறன் அதிகமாகிறது, வர்ம புள்ளிகள் தூண்டப்படுகிறது, அக்குப்புள்ளிகள் இயக்கம் பெறுகிறது, ஒவ்வொரு விளையாட்டிலும் பல்வேறு மருத்துவ பலன்களையும் தருகிறது. இப்படி பலதரப்பட்ட விளையாட்டுகள் நம் தலைமுறையாக நம் முன்னோர்கள் விளையாண்டு வந்தார்கள். அந்த பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி நாம் குழந்தைகளுக்கு எடுத்து கூற வேண்டும். அப்படி கூறினால் அந்த குழந்தைகளுடன் சேர்ந்து நாமும் அந்த குழந்தைகளுடன் இணைந்து இந்த விளையாட்டுகளை விளையாட ஆரம்பிக்கும் போது தான் அந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டில் உள்ள அருமை பெருமைகள் தெரிய வரும். நாம் அந்த குழந்தைகளிடம் அதிக நேரம் செலவழித்து அந்த குழந்தைகளுடன் விளையாடும் போது தான் அவர்களுடைய மனநிலையை மாற்ற முடியும். நாம் மொபைல் யூஸ் பண்ணும் குழந்தைகளை மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம் என்பது சொல்வதை விட, மொபைல் யூஸ் பண்ணுங்கள், குறைந்த நேரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு நம்முடைய விளையாட்டுகளை, புதுமையான விளையாட்டுகளை அந்த குழந்தைகளிடம் அதிக நேரம் செலவழித்து நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளை அந்த குழந்தைகளிடம் விளையாட வைக்க வேண்டும். அப்படி விளையாட வைக்கும்போது குழந்தையுடன் அறிவுத்திறன் அதிகமாகி மூளை வேகமாக செயல்படும். அதாவது ஆரோக்கியமான விளையாட்டுகளை நாம் பாரம்பரியமான முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்துள்ளார்கள். அந்த விளையாட்டுகளை நம் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்து அந்த குழந்தைகளை விளையாட வைக்க வேண்டும். அது என்னென்ன விளையாட்டுகள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரம்பரிய விளையாட்டுகளால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பாரம்பரிய விளையாட்டுகளால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள். உடலை காக்கும் விளையாட்டுகள் நம் பாரம்பரிய விளையாட்டுகள் என பெருமையாக சொல்லலாம். ஒவ்வொரு விளையாட்டிலும் பல நன்மைகள் இருக்கின்றன. பாரம்பரிய விளையாட்டுகளால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். மூளைத்திறன், கவனத்திறன், பார்வைத்திறன், வர்ம புள்ளிகள் தூண்டப்படுவது, அக்குப்புள்ளிகள் இயக்கம் பெறுவது என பல்வேறு ஒவ்வொரு விளையாட்டிலும் பல்வேறு மருத்துவ பலன்களை தருகின்றன. அப்படி ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தரும் விளையாட்டுகளை தற்போது பார்ப்போம். பரமபதம், ஏணி, பாம்பு என இரண்டு படங்கள் வைத்து 100 எண்ணிக்கை கொண்ட கட்டங்கள் இருக்கும். தாயக்கட்டையில் விழும் எண்களை வைத்து காயை நகர்த்த வேண்டும். இந்த விளையாட்டால் கணிதத்திறன் கிடைக்கும். வெற்றி தோல்வி ஏற்றம் இறக்கம் பற்றி அறிவு கிடைக்கும். பல்லாங்குழி, 12 குழிகளில் புளியங்கொட்டையை போட்டு வரிசையாக எடுத்து விளையாடும் விளையாட்டு. எண்களை சொல்லிக்கொண்டே விளையாட வாய்ப்பாகும். சிந்தனை திறன் மேலோங்கும். கை விரல்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும். குழந்தைகளின் மோட்டார் ஸ்கில்ஸ் நன்கு செயல்பட உதவும். மியூசிக்கல் சேர், பாடலை ஒலிக்க விட்டு சுற்றி வைத்திருக்கும் சேர்களை சுற்றி ஓடும் விளையாட்டு. குழந்தைகளுக்கு உடல் உழைப்பு கிடைக்கும். ஓடுவதும் உட்காருவதும் கவனிப்பதும் போன்ற இந்த விளையாட்டில் அதிக குண்டு குழந்தைகள் இழைக்க வாய்ப்பு உண்டு. கால் தசைகளுக்கு வலு கிடைக்கும். கபடி அல்லது சடுகுடு, இரண்டு குழுக்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு இடையே ஒரு பெரிய கோடு இருக்கும். ஒரு நபர் எதிர் டீமில் உள்ள நபரை தொட வேண்டும். கபடி கபடி என சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உடல் உழைப்பு தரும் விளையாட்டு இது. மூச்சு பயிற்சிக்கு இணையாக பலன்கள் கிடைக்கும். பேச்சு திறன் மேலோங்கும்.
நுரையீரல் நன்கு செயல்படும். பச்சை குதிரை, ஒரு நபரை கீழே குனிய வைத்து மற்றொரு நபர் மீது இரு கைகளில் குனிந்தவாறு முதுகில் வைத்து தாண்டி ஆடும் வாட்டம். கை கால்களுக்கு வளைவுத்தன்மை கிடைக்கிறது. பலருடன் மற்றவரை தாங்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. பலம் தரும் விளையாட்டு. பாண்டி ஆட்டம், செவ்வகம் வரைந்து அதில் கட்டங்கள் வரைந்து ஒரு காலை மடக்கி இன்னொரு காலால் நொண்டி அடிப்பது போல் நடந்து கொண்டே விளையாடும் ஆட்டம். கால்களில் தசை நரம்புகளுக்கு சீரான இயக்கம் கிடைக்கிறது. கால்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கிறது. உடல் சமநிலை சீராகிறது. கில்லி ஆட்டம், ஒரு சின்ன கட்டையை தரையில் வைத்து அந்த கட்டையை பெரிதாக கட்டையை கொண்டு அடித்து சிறு எரிந்து விளையாடுவது கில்லி விளையாட்டாகும். உடல் இயக்கங்கள் சீராக நடைபெறுகிறது. கும்மி ஆட்டம், முளைவிட்ட தானியங்களை ஒரு மண்பாண்டத்தில் போட்டு நன்கு வளர்ந்திருக்கும் அதனை முளைப்பாரி என்று கூறி அதனை நடுவில் வைத்து பெண்கள் தங்கள் இரு கைகளாலும் தட்டி கும்மி போட்டு பாடுவர். இதனால் கைகளுக்கு இரத்த ஓட்டம் சீராகும். பாம்பரம், பம்பரம், ஒரு வட்டத்தில் மூன்று பம்பரங்கள் வைக்கப்பட்டு வட்டத்துக்குள் மூன்று பம்பரத்தை தன் பம்பரத்தால் சுற்றி விளையாடும். பம்பரத்தை வெளியே வர செய்ய வேண்டும். பார்வை திறன், கவனத்திறன் மேலோங்கும். கோலி குண்டு, கோலியை ஒரு முனையில் ஒருவர் வைத்து கொள்ள மற்றொருவர் தன்னுடைய கோலி குண்டை தனது ஆள்காட்டி விரலை கொண்டு குறிப்பார்த்து அடிக்க வேண்டும். குழந்தைகளின் பார்வை திறன் மேலோங்கும். கவனிப்பு திறன் அதிகரிக்கும். கைகளில் உள்ள வர்ம புள்ளிகள் தூண்டப்படுகிறது. இன்னும் பல விளையாட்டுகள் நம் பாரம்பரிய விளையாட்டுகளாக இருக்கின்றன. அவ்விளையாட்டுகளை நம் குழந்தைகளுக்கு விளையாட கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு நல்ல விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தோம் என்ற பெருமையை பெற்றோர்களாகிய நாம் தான் கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் கையில் இருக்கும் மொபைல் ஃபோனை நேரத்தை குறைத்து கொண்டு அவர்களுடன் நேரம் செலவிட்டு இது போன்ற விளையாட்டுகளை பகிர்ந்து கொள்வது நம் அடுத்த தலைமுறைக்கு நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். மற்றொரு வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.